ஜெய ஜெய சங்கரா சங்கர மகா பெரியவா, ஹர ஹர சங்கரா சங்கர மகா பெரியவா, ஜெய ஜெய சங்கரா சங்கர மகா பெரியவா, ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர சங்கர மகா பெரியவா, மகா பெரியவா, மகா பெரியவா. ஓம் குருப்யோ நமஹ, நமஸ்தே சுகுருநாதம், காஞ்சி பீட்டம் சுரபஜிதாந்தி பேகணவேசம், காஞ்சிம் ஜெகதம் நமஸ்தே தபார்கணம் சிந்தும் ஜானதம் சாத்ரூபனம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதனம் கலியதேவம் காஞ்சிமானி யூடியூப் சேனல். பிரத்யேகமாக இந்த மாபிரியாடு பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு உங்கள் சிஷ்யன்னு சொல்லித்தான் இதை கொடுத்தார், உங்கள் சிஷ்யன்னு சொல்லித்தான் இதை கொடுத்தார். காஞ்சிபுரத்தில் அன்னைக்கு ஒரு பெரிய கியூ, அதில் ஒருத்தர் இருந்தார், பஞ்சகச்சம் கட்டின்ட்டு நம்மளை மாதிரி ஒரு துண்டை இடுப்பில் கட்டின்ட்டு நின்றுந்தார். அவர் டேர்ன் வந்தவுடனே நமஸ்காரம் பண்ணார், இருந்தாலும் அது கொஞ்சம் குட்டையாக இருக்க அந்த இது வேஷ்டி, அதை இழுத்து இழுத்து விட்டுண்டார் தெரியாத மாதிரி. அது ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது அப்படிங்கிறார். பெரியவா பார்த்துட்டாளோ அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணிருத்து, அதனால் சொல்லிட்டார், பெரியவா எனக்கு வந்து ஒரு படை மாதிரி வந்திருக்கு காலெல்லாம், எக்ஸீமா அப்படிங்கிறோம் அப்படின்னு அதில் பார்த்தேன் இன்டர்நெட்டில் படை. அதனால் இதை நிறைய டாக்டர்கள்லாம் கேட்டு பார்த்தா அது குணமே ஆகாமல் ஆயிடுத்து. பெரியவா தானே பண்ணலாம், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உளர கொட்டி வைக்கிற அவர் தான் பண்ணுற, பெரியவா பரமேஸ்வரன் இல்லையா. நான் எல்லா டாக்டரும் கேட்டு எவ்வளோ பார்த்தேன், ஒன்று அது குணமாக மாட்டேங்கிறது. அதனால் வேற என்னோட தெரிஞ்சவர் ஒருத்தர் சொல்லி, ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருக்காரு வாங்க அவளை பார்க்கணும்னு என் ஃப்ரெண்டு சொன்னார். அதனால் அங்கே போனேன் தாம்பரத்து பக்கத்தில், அவர் போய் தரிசனம் பண்ணேன். அவர் சொன்னார் எனக்கு அங்கே காஞ்சிபுரம் தான் இருக்க பெரியவர் தான் எனக்கு சன்னியாசம் கொடுத்தார், நான் அவருடைய சிஷ்யந்தான் அப்படின்னாரு. எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது, அவர் சொன்னதுனால நான் அப்படியோ நினச்சிருந்தேன். அப்புறம் வந்து அவர் வந்து எனக்கு பிரசாதம் கொடுத்தார், கொடுத்துட்டு இது சரியாக போயிடும், அதனால் நீ போயிட்டு வா, எல்லாம் இங்கே வந்து உனக்கு பில்லி சூனியம் தான் யாரோ வச்சுருக்காங்க, அதை நான் கண்ணை மூடிட்டார் போல, கண்ணை மூடிட்டு அதெல்லாம் அதெல்லாம் போயிடுத்து, இப்போ நீ கிளம்பிப்போ உனக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு இதெல்லாம் பெரியவா சொல்லிகிட்டே இருக்கும்போது பெரியவா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி அப்படியே முகம் வந்து கொஞ்சம் சிடு சிடுன்னு ஆச்சு பெரியவாளுக்கு. பெரியவா பரமேஸ்வரனுக்கு கோபம் வருமே வரம இருக்கத. சரி, நான் வந்து புது பெரியவா அப்படிங்கிற ஒருத்தரை தவிர வேறு யாருக்குமே சன்னியாசத்தை கொடுக்கல, ஆனால் எவனோ ஒருத்தன் என் பேரை சொல்லிட்டு கதாகால்சேபம் பண்ணிட்டு இருக்கான்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. ஏன்னா உன்ன மாதிரி சில பேர் அவரை மாதிரி ஆள்கிட்ட போயிட்டு ஏமாந்துன்ட்டு அவகிட்ட ஏமாறுறத விட என் பேரையும் கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கா, அதில் நீ ஒரு ஆளை கிளம்பியிருக்க அப்படின்னு தோன்றுறது அப்படின்னார். அப்புறம் வந்து அவர் சொன்னார், இல்லை அன்னைக்கு உடம்பு முழுக்க படையாக இருந்தது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது எப்படி சரியாகும் அந்த பருவம் அப்படிலாம் ஆயிருக்கு, அதுதான் நாங்கள் போனேன் அப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னார். பெரியவாளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, கண் முன்னாடி நிற்காது, நீ கிளம்பி போயிடு அப்படின்ட்டார். அங்கே இருக்கவாளுக்கெல்லாம் வந்து பிரசாதமும் கொடுக்கல, கிளம்பி போயிட்டார் அவர். கோபமாக அவர் திட்டத்தை பார்த்துட்டு அங்கே சில பேர் நினச்சிருந்தாலாம் பெரியவா கோபப்பட்டு திரத்தி விடுவாளா, ஒரு பின்னாடி தெரியுமே கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவா. அது நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பரமேஸ்வரனுக்கு என்ன இருக்கும்னு போனால் தானே தெரியும். அவர் கிளம்பி போயிட்டார். சில பேர் அப்படி நினச்சிருந்தாலும் பெரியவா ஏன் அப்படி திட்டினா மாதிரி அமிச்சிட்டா, அவர் கொஞ்சம் சாதாரணமாக பேசி அமைச்சிருக்கலாமேனு கூட கொஞ்சம் பேர் நினச்சது இருந்திருக்கா அப்படின்னு தோன்றது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் போல இருக்கு. வழக்கமாக திருப்பி வரவர் வந்து ஒரு பக்தர் வந்து பெரியவா கிட்ட சொன்னாலாம், அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த இவ வந்து தாம்பரத்தில் ஒரு சன்னியாசியை பார்த்து அவருக்கு படம்லாம் இங்கே வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் அவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து கூட அவரை நீங்கள் வந்து கோச்சிங் டேல் இல்லையா, அன்றைக்கி நானும் இருந்தேன், இந்த இவரை தாம்பரத்தில் இது இவர் இந்த அன்றைக்கி வந்தவரை வந்து நான் இவரை வந்து நான் பார்த்தேன், அந்த மனுஷரை பார்த்தேன், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இப்போ இன்னுமே அவருக்கு அந்த படம் ரொம்ப அதிகமாகி அது வந்து சீசீராக வடிஞ்சுட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்கா அவருக்கு, அப்படியே ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கார். இப்போ கொஞ்சம் நான் போனது தப்பு தான், நான் ஏதோ போயிட்டேன், வந்து அதையும் நான் சொல்லிட்டேன், ஆனால் சொன்னது பெரியவா தானே சொல்ல வச்சுருக்கார், அது சொன்னது தப்பு கிடையாது, எல்லாத்தையும் சொன்னதுக்கு என்ன பரிசுன்றது பின்னாடி தானே தெரியும். பெரியவா இப்போ தான் எனக்கு தெரியறது போனதே தப்பு, ஏன்னா பெரியவா தானே எனக்கு குரு, இதை விட்டுட்டு நான் இன்னொரு குருன்னு போயிட்டு இந்த மாதிரி ஏமாந்துருக்கக்கூடாது, அதுவும் அவர் பேரை சொல்லிட்டு அவர் ஏமாத்துறாருன்னும் போது அது நிச்சயமாக தப்பு தானே எனக்கு தோன்றுறது, பண்ணது தப்பு தான், பெரிய தப்பு தான்,
அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாராம். அதை வந்து இப்போ நான் வந்து எந்த முகத்தோடு வந்து மகாபிரிவாக்கிட்ட வந்து நான் திருப்பி அனுகிரகம் கேட்கறது, அவரோ என்ன நீ போயிடு அப்படின்னு நின்றுட்டு கண் முன்னாடி நிற்காதானே வந்துட்டேன் அப்படின்னு இதோட இவ்வளோ கதைகளும் அவர் சொன்னார். சொன்னோடனே பெரியவா என்ன சொன்னார், சரி இந்த கையை காமி அப்படின்னு சொல்லிட்டு கையில் இவ்வளோ விபூதி எடுத்து அள்ளி போட்டார். அவங்ககிட்ட போய் இதை கொடு, எங்கெங்கெல்லாம் படம் இப்போ இருக்கோ அந்த இடத்துல அவனை தடவைக்கு சொல்லு, போயிட்டு வா, சரியாக போய்டும், போயிட்டு வர போ அப்படின்னு சொல்லி அப்புறம் இவர் போய் கொடுத்துருக்கார். பெரியவா இதை கொடுத்து அதை படம் மேலே தடவினாதான் சரியாக போகுமா? பெரியவாங்கிற பரமேஸ்வரனாச்சே, அவர் மனசில் எப்படின்னும் போது அங்கே போயிட்டுருக்கோம், ஒரு செகண்ட் போகிறோம் பெரியவாளுக்கு அங்கே சரியாயிட்டிருக்கும். இருந்தாலும் அந்த படம் இதை ஏதாவது நடத்தினமே, அவர் வந்து ஏதோ சன்னியாசி மாதிரியும் ஒரு சாதாரணமாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காரு, அவ்வளோதான். இந்த இதை கொண்டு போய் விபூதி அவர்கிட்ட கொடுத்து அவரை தடவிண்டு அதுக்கப்புறம் அதை வேகமாக குணமாகி சரியாக எடுத்து அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்துருக்கணும், அதை பற்றிலாம் தெரியல. ஆனால் மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் வந்து நினச்ச மாத்திரத்தில் எப்படிலாம் அனுகிரகம் பண்ணுற வித்தியாசமான அனுகிரகங்கள். ஆனால் இதை ஏன் அவர் வந்து அவரை தரத்தி அனுப்பணும் அப்படின்னா, இது நம்மளுக்கெல்லாம் ஒரு பாடம் பெரியவா கொடுக்குறாரு. ஒரு குரு, இந்த குரு நம்பிட்ட போது அவர் சொல்கிறத நீ முழுமையாக நம்பணும், நம்போ. அது இருக்கும்போது இன்னும் உத்தர பார்க்கும்போது அவர் நல்ல குருவாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஃப்ராட் பண்ணுறவாளாக இருக்கலாம், ஆனால் அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த குருவை பரிபூர்ணமாக நம்பிக்கை வரணும், அவா மேலேயே தான் வரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக இதை ஒரு லீலையை பண்ணி காமிச்சிருக்கார் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சின்ன அறிவில் எனக்கு அப்படி தான் தோன்றுறது. ஜெய ஜெய் சங்கராச்சங்கர மகாபிரிய பாதமீஸ்வரன், மகாபிரிய பாதமீஸ்வரனும்.